தமிழ்ல முன்னணி நடிகர்களா இருக்கக்கூடிய அதர்வா, சிம்பு, விஷால், எஸ்ஜே சூர்யா, யோகி பாபு அப்படின்னு சொல்லிட்டு 5 நடிகர்களுக்கு வந்து இந்த ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. தயாரிப்பாளர் சங்கம் வந்து குறிப்பிட்ட நடிகர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அந்த ஹீரோவோட படங்களை வந்து தயாரிப்பாளர்கள் யாருமே வந்து ஒப்பந்தம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து 2 நாளா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸ்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் திரையுலகமே பரபரப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு தர வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன பிரச்சனை, எதனால வந்து ரெட் கார்டு கொடுக்குறாங்க, முதல்ல இந்த ரெட் கார்டுனா என்ன, எதனால வந்து ரஜினிக்கும் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற முழு விளக்கத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? நான் உங்க அஜித், நம்ம சேனல் AK விர்ச்சுவல் ஸ்பீச்சர்ஸ். திரைப்பட தயாரிப்பாளர்கள்னு சொல்லக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி June 18 வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னையில வந்து தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து பொதுக்குழு நடத்துறாங்க. அந்த பொதுக்குழுல வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸுமே வந்து கலந்துக்கிறாங்க. கலந்துகிட்டு அங்க ஒரு முடிவு எடுக்கப்படுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய நடிகர் நடிகைகள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து தயாரிப்பாளர்கள்ட்ட வந்து காசை வாங்கிக்கிட்டு முன்கூட்டியே படத்துக்கு கால் ஷீட் தராம இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கால் ஷீட் கொடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா கூட அங்க வந்துட்டு உடனே வந்து கரெக்டா நடிச்சு கொடுக்காம உடனே கிளம்பி போறது, அது மட்டும் இல்லாம தயாரிப்பாளர்களுக்கு வந்து நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நடிகர் நடிகைகள் வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட சங்கத்துல வந்து முடிவு பண்ணி சில நடிகர் நடிகைகளுக்கு வந்து நாங்க ரெட் கார்டு கொடுக்கறதா இருக்கிறோம். ஸோ ரெட் கார்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தயாரிப்பாளர்களுமே போய் அந்த நடிகர் நடிகைகளோட படங்களை வந்து ஒப்பந்தம் செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நாங்க முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெட் கார்டுனா என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு நடிகரோ நடிகையோ இருக்காங்க அப்படின்னா முறையா வந்து ஒரு படத்துக்கு வந்து கால் ஷீட் கொடுக்கணும். அதே சமயத்துல வந்து கால் ஷீட் கொடுத்தாங்கன்னா கரெக்டா அந்த ஸ்டெடியூல்ல போய் வந்து படத்தை நடிச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நஷ்டம் ஏற்படுத்தாத வகையில வந்து அந்த கதையை சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நடிகரோ நடிகையோ வந்து ப்ராப்பரா பண்ணணும். ஸோ அப்படி பண்ணல அப்படின்ற பட்சத்துல வந்து அவங்களுக்கு வந்து இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பா வந்து ஒரு ரெட் கார்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட படங்களை வந்து யாருமே ஒப்பந்தம் செய்ய மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் கார்டு அப்படின்ற ஒரு விஷயம். பல தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு கிட்டத்தட்ட 24 துறைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு வந்து உழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த உழைப்பாளர்களுக்கோட சேர்ந்து வந்து நடிகரும் நடிகைகளும் வந்து நடிச்சு கொடுக்கணும். ஸோ அப்படி நடிச்சு கொடுக்காத பட்சத்துலதான் வந்து நாங்க ரெட் கார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து சொல்றாங்க. தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் முரளி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க பல வருடமா வந்து சில நடிகர் நடிகைகளை, அதாவது முன்னணி நடிகர் நடிகைகளை வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தயாரிப்பாளர்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்படுத்துற விதத்திலையும் அதே மாதிரி காசு வாங்கிட்டு வந்து கால் ஷீட் தராது, கால் ஷீட் கொடுத்தா கூட படத்துக்கு வந்து முறையா வந்து டைமிங் கொடுத்து நடிச்சு கொடுக்காம போறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நாங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்க எல்லார் மேலேயும் வந்து நாங்க ஆக்ஷன் கண்டிப்பா எடுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு படம் உருவாகணும் அப்படின்னா 24 துறைகளுக்கு மேற்பட்ட கலைஞர்கள் வந்து இந்த ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி நாங்க வந்து ஒரு படத்தை எடுக்கிறது வந்து நாங்க வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸா எங்களோட கடமை. ஸோ எங்க ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நாங்க தான் வருவோம். அதனால சில நடிகர் நடிகைகளை வந்து நாங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம், அவங்கள கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நாங்க ரெட் கார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்து முரளி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களோட சங்கத்துல வந்து நாங்க பாத்தீங்க அப்படின்னா நாங்க எந்தெந்த நடிகர்கள் சொல்லி பட்டியல் தான் நாங்க போட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது சம்பந்தமா வந்து நாங்க நடிகர் சங்கத்திட்டையும் வந்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்த போறோம். ஸோ அவங்ககிட்டயும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து யாராரு அப்படின்றதே சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊடகங்கள்ல வந்து அதர்வா, எஸ்ஜே சூர்யா, விஷாலு, சிம்பு, யோகி பாபு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேருக்களை வந்து அவங்களே வந்து இந்த மீடியால வந்து பரப்புறாங்க. ஸோ இது வந்து நாங்க எந்த ஒரு விதத்திலயும் வந்து இன்னென்ன நடிகர்கள்னு நாங்க வந்து எந்த ஒரு இடத்துலயுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம இடத்துல இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் வந்து ஏதாவது ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா வெற்றி பெற்றுட்டாங்கன்னா பல பேர்கள் வந்து பல குடும்பங்கள் வந்து இந்த தயாரிப்பாளர்களால வந்து வாழ்வாங்க.
சப்போஸ் ஒரு படம் வந்து தோல்வி அடையுது அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்கள அதாவது அந்த தயாரிப்பாளரையோ இல்ல அவங்களோட குடும்பங்களையோ வந்து பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட நிலைமை ஆயிடும் ஒரு படம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு படம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டா பிரச்சனை இல்ல, தோல்வி அடைகிற பட்சத்துல நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து காணாமலே போயிருக்கிறாங்க. சோ இது எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நடிகர் நடிகைகள் வந்து புரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் முரளி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வரலாற்றுலயே ஒரு தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க தயாரிப்பாளர் சங்கம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா 1993 வருஷம் உழைப்பாளி அப்படின்ற படத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜினி வந்து விநியோகஸ்தர்களுக்கு வந்து படத்தை கொடுக்காம அவரே வந்து டைரக்டா வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருந்தாரு ரஜினி. சோ இதனால வந்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு முடிவு பண்ணி ரஜினிக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு ப்ரொடியூசர்ஸுமே போயிட்டு அவரோட படத்தை வந்து ஒப்பந்தம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னனால ரஜினியால வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு படமுமே நடிக்க முடியாத சிச்சுவேஷன் வந்து ஆக பார்த்துச்சு. ஸோ ரஜினி வந்து இதை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட போய் பேச்சுவார்த்தை நடத்தி நான் இந்த மாதிரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தீர்த்தனால மற்ற திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ரஜினி மேல இருக்கக்கூடிய அந்த ரெட் கார்டை வந்து எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ரெட் கார்டை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய படங்கள் வந்து ரஜினி நடிக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால தயவு செய்து எல்லா நடிகர் நடிகைகளுமே வந்து கரெக்டா திரைப்பட தயாரிப்பாளர்கள் வந்து எந்த ஒரு விதத்திலையும் நஷ்டம் ஆயிடாம நடிச்சு கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட ஒரு கோரிக்கை. ஸோ இந்த வீடியோவை பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க, நடிகர் நடிகைகள் சைடுல வந்து பிரச்சனை இருக்குமா இல்ல தயாரிப்பாளர்கள் அவங்களோட சைட்ல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து மக்களாகிய நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரெட் கார்ட்னா என்ன, எதனால வந்து இந்த நடிகர் நடிகைகள் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யாருக்காவது தெரியாம இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மேக்ஸிமமாக ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உண்மையை பேசுவோம், நேர்மையாக பேசுவோம். பாய், டேக் கேர்.